கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஏற்கனவே ஒரு சிலர் இதை இந்த ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம் இன்றைக்கு நிறைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு தியானிப்பதற்கு அது உதவியாக இருக்குன்றதுனால இந்த கதையை மீண்டும்மாக கூட நியாபகப்படுத்தி கொள்ளலாம் தோட்டத்தில் தகப்பனும் மகனுமாக சேர்ந்து தோட்ட வேலையை செய்கிறாங்க இப்போ அங்கே இருக்கிற இடத்த வந்து பயன்படுத்தி ஒரு தோட்டம் உருவாக்கலாம் என்னெல்லாம் லாக்டவுன் ஆகுது வீட்டில் ஏதாவது செய்யலாம் உருப்படியாக செய்யலாம் என்பதற்காக ஒரு வீட்டில் இருக்கிற இடத்த கொத்தி அங்கே இருக்கிற அந்த தேவையற்றவெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தோட்டத்தை போடலாம் என்று சொல்லி அவங்க இறங்குறாங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க அப்பொழுது மகன் தோண்டி கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் ஒன்று அங்கே இருக்கிறது எனவே வந்து வந்து மகன் வந்து அப்பாவும் சொல்கிறான் அப்பா எங்கள் பெரிய ஒரு பாறங்கள் போல் இருக்கிறது சரி அதை தோண்டி அடு என்ன சொல்கிறார் உடனே தோண்டின்னு பார்க்குறான் அது வந்து இன்னும் வராப்பல இல்லை அது அப்புறம் மறுபடியும் சொல்கிறான் அப்பா அது வந்து வரமாட்டேன் இது வந்து இங்கே இருக்கிற எல்லாவற்றையும் பயன்படுத்தி எப்படியாகல அதை நீதே எடுத்தாகணும் அறிவை பயன்படுத்தி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தி அதை நீ வந்து அந்த கல்லணி அப்புறப்படுத்தி ஆகணும்னு சொல்கிறார் உடனே யோசித்து பார்த்தோம் படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சு பார்த்தோம் நும்புகோள் தத்துவம் அதெல்லாம் ஒரு கடப்பறை விட்டு கல் வச்சு அதான் முக்கிய முக்கிய பார்த்தா ஒன்றிய நடக்கலை அப்புறம் மறுபடியும் குழிவட்டி எல்லாம் அது பார்த்தா அவன் அவனும் சொல்கிறான் அப்பாவும் சொல்கிறாரு இல்லைப்பா நீ மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆகணும் நீ பயன்படுத்தி இந்த கல்லணி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பையன் எல்லாம் முயற்சி எடுத்து பார்த்தா எல்லாம் அறிவு வசத்து பார்த்தா அந்த கல் எதுவும் பெருசாக அங்கே இந்த நகர்றாபலாம் இல்லை கல் பத்திரமா அப்படி தான் இருக்குது அப்போது ரொம்ப டயர்ட் ஆகிட்டாப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு அப்பொழுது அப்பா கேட்டார் சரி மகனே வந்து நீ எல்லாத்தையும் பயன் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் மேக்ஸிமம் பயன்படுத்திட்டியா பயன்படுத்திட்டேன் எல்லாத்தையும் நான் பயன்படுத்தி இந்த கல் எப்போ படத்தை பார்த்தா நான் என்னால் முடியல இல்லை நீ வந்து மு முழுசாக நீ பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவன் இல்லைப்பா எல்லாத்தையும் நான் இங்கே இருக்க எல்லாத்தையும் என்னுடைய என்னுடைய திறமையெல்லாம் தான் பயன்படுத்திட்டேன் என் அறிவெல்லாம் பயன்படுத்தி எல்லா டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு முடியல இல்லை நான் இவ்வளோ நேரம் உங்க கூட தான் இருக்கிறேன் நீ என்னை கூப்பிடவே இல்லை நான் என்ன சொன்னேன் இங்கே இருக்க எல்லாவற்றையும் பயன்படுத்து மேக்சிமம் பயன்படுத்த சொன்னேன் நான் உங்க கூட தான் இருக்கிறேன் அப்பா வாங்க என் கூட நில்லுங்க என் கூட சேர்ந்து தள்ளுங்க என் கூட சேர்ந்து வாங்க இதை வந்து அப்ரூவப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நிற்கப்படவே இல்லை என்று சொல்லிட்டு தகப்பண்ணி சொல்லும்பொழுது தான் ஓ மகனுக்கு புரிந்தது அப்பா என்ன சொன்னார் எல்லாவற்றையும் பயன்படுத்தணும் மேக்சிமம் பயன்படுத்து எதையும் விட்டுறாத அப்போ அப்பா இருக்கிறாரு என்னை விட வலிமை மிகுந்த அப்பா என் கூட இருக்கிறார் அதை மீண்டும் மிக எளிதாய் அப்புறப்படுத்தக்கூடிய அப்பா என் கூட இருக்கிறாரு ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாமல் இருந்துவிட்டி என்று சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கல்லை புரட்டி போட்டு அப்புறம் தோட்டத்தை அமைத்தார்கள் என்று வந்து சின்னவர் கதை நம்ம பார்ந்தவர்களில் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஏழாமை மட்டுமே உற்று பார்க்குற மக்களாக இருக்கிற இந்த சிறுவனை போல நம்முடைய ஏழாமை மட்டுமே பார்க்குறோம் என்னால் எதுவும் முடியாது இதுக்கப்புறம் என்னால் முடியாது நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய இல்லாமை பல நேரங்களில் எனக்கு இல்லை எனக்கு எதுவுமே இல்லை என்ற உணர்வு தான் அதிகமாக இருக்குது என்ன எப்படி இருக்கிறீங்க ஏதோ இருக்கிறோங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இல்லைங்க ஆகோ எப்பொழுதுமே நாம் என்னுடைய இல்லாமை இயலாமை பலவீனம் இவற்றை மட்டுமே உச்சம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்ம அல்லது நம்முடைய காயம் நம்முடைய வழி நம்முடைய வேதனை மனசில் இருக்கிற பிரச்சனை இதை பற்றி தான் நம்ம யோசித்து கொண்டே இருக்கிறோம் இதை பற்றி தான் நம்ம வந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் பல நேரங்களில் நம்முடைய கவனம் எல்லாம் இதன் மீது மட்டுமே இருக்கிறது இப்போ ஒருத்தராண்டை கொடுத்து ஒரு பேப்பரை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வந்து என்னென்ன நினைவு இருக்குது எழுத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி சொன்னால் ஒரு ஒரு பதினஞ்சு காரியங்கள் வச்சுக்கோ எழுத சொன்னால் அதில் குறைந்தது ஒரு பந்து பதிமூணாவது கெட்டதாக தான் இருக்கும் கெட்டதாக தான் இருக்கும் வேணால் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பதினைந்து காரியம் மனசில் அப்படியே இப்போது கூட மனசில் இருக்கிற காரியம் ஒரு பதினொன்று எழுதி பாருங்களேன் நல்லது எல்லாம் பாதி நேரங்களில் வந்து தெரியாமையே மறைந்தே போகிறது ஆகவே இந்த இந்த ஒரு சின்ன பையனை போல நம் ஆண்டவரை நம்மோடு இருக்கிறவரை நம்மோடு உயிரோடு இருக்கிறவரை நம்ம விட பெரியவராக இருக்கிறவரை நாம் பல நேரங்களில் கண்டுகொள்வது கிடையாது அவரை அழைப்பது கிடையாது அவர் நம்முடைய தேவைகளே நம்முடைய கலக்கத்தை நம்ம நெருக்கடி நேரத்தில் என் மோடி இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் விசுவசித்து அவரை அழைப்பது கிடையாது இன்றைய நாளில் முதல் வாசகத்தில் கூட பார்க்குறோம் ஆண்டவர் சொல்கிறார் நம்ம எப்படி ஆண்டவர் புரிந்து கொள்கிறார் எப்படி ஆண்டவர் என் மேலே எவ்வளோ பரிவு கொண்டிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையை பற்றி அவ்வளோ அப்பட்டமாக தெரிஞ்சு என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் தாகமாக இருப்பவர்களே எல்லாரும் வாங்க கையில் பணம் இல்லாதவர்களே வாங்க என்று சொல்லிட்டு ஆண்டை சொல்றாரு எதற்காக என்ன சொன்னா உணவு உணவாக இல்லாத ஒன்றுக்காக நீங்க பணத்தை செலவிடுறீங்க நிறைவு தராத ஒன்றுக்காய் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீங்க ஆண்டு எவ்வளவு என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க புரிஞ்சு வச்சது மட்டும் இல்ல இன் மீது அவ்வளவு பரிவுள்ளவராக இருக்கிறார் அவ்வளவு பறிவு அவ்வளவு கனிவிறக்கம் அதான் இன்றைய அந்த தொடக்க ஜபம் நம்முடைய திருப்பதி தொடக்க ஜபம் ஆண்டவர் முது கனிவிரகத்தை எங்களுக்கு காட்டியேறலும் கனிவிறக்கம் அவருடைய பரிவு எந்த அளவு இருக்குன்னா என்னை பற்றி அவ்வளோ அவ்வளோ தெரிந்து வைத்திருக்கிறார் ஒவ்வொன்றையும் தெரிந்து வைத்திருக்கிறார் என்னுடைய பிரச்சனை என்ன என்பது உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார் கடவுளாக இருக்கிறார் என்னை பற்றி நல்லாவே தெரியும் அவருக்கு ஆகவே ஏதாண்ட சொல்கிறாரு நீ வந்து போய் போயிருக்கிற நீ தளர்ந்து போயிருக்கிற உழைத்து உழைத்து வீணாய் உழைத்து போயிருக்கிற நிறைவே தராத ஒன்றுக்காக உழைத்து கொண்டே இருக்கிற இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறார் யதார்த்தமாக இருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் அப்போது என்னை பற்றி எப்படி எவ்வளோ அந்தளவுக்கு தெரிஞ்சு வைத்திருக்காரு அதேபோல் தான் பார்க்குறார் அவர் வந்து ரொம்ப தனிமையாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு ஆனால் மக்கள் கூட்டமாக இருக்கிறத பார்த்து அவர் தேடி வந்த மக்கள் அங்கே கூட்டமாக இருக்கிறத பார்த்த உடனே மனம் இறங்கி பறிவு கொள்கிறார் மனமிறங்கி பறிவு கொண்டு அவர்களுக்கு அந்த நாள் முழுசுமாக அவர்களோடு இருந்து அவர்களுடைய வியாதியங்களெல்லாம் அவங்களுடைய நோய்களெல்லாம் குணப்படுத்தி அவர்களோடு கூட இருக்கிறார் மாலை நேரம் வரை அவர்களும் அவங்களோடு இருக்கிறாங்க ஆண்டவரும் அவர்களோடு இருந்து செய்து கொண்டிருக்கிறார் எவ்வளோ பரிவுள்ளவர் கடவுளாக இறக்கமுள்ள கடவுளாக ஆனால் அந்த கடவுளை நம்ம பல நேரங்களில் கண்டுகொள்வதே கிடையாது நம் உணர்ந்து கொள்வதே கிடையாது அன்புக்குரிய திருப்பாடல் ஐம்பது பதினைந்து இந்த ஐம்பது பதினைந்தில் சொல்றது திருப்பாட ஆசிரியர் சொல்றாரு துன்ப வேளையில் என்னை ஆண்டவர் சொல்றதா சொல்றாரு துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களை காத்து விடுவேன் அப்பொழுது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் சொல்றார் அப்போ எப்போ நம்மளுக்கு நெருக்கடி துன்பம் வருதோ இந்த பையனுக்கு வந்தது போல உண்மையிலேயே ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும் முதல்ல அவரை அழைக்கணும் வேறு ஒன்றுமே பெருசாக இல்லை ஏசுவே சொன்னா போதும் மரியே வாழ்க சொன்னால் ஏசு ரத்தம் ஜெயம் சொன்னா போதும் பல நேரங்களில் நம்முடைய துன்பத்தின் நேரத்தில் நம்முடைய மன நெருக்கடி நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றதே கிடையாது அப்படியே தளர்ந்து சுமந்து போயிடுறோம் அப்படி அடுத்ததாக நம்ம மீண்டும்மாக பார்க்கிறோம் அப்படி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற அந்த ஒரு பதினேழு திருப்பாடல் பதினேழு ஆறிலிருந்து எட்டு சொல்லப்படுகிறது இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஏனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர் எனக்கு பதில் நிச்சயமாக கொடுப்பீங்க அதனால நான் கூப்பிட்றேன் ஆனால் யார் நம்புறாங்களோ அவங்க தான் அதை செவிப்பாங்க ஏனெனில் எனக்கு பதில் அளிப்பீர் என் பக்கம் உம் செவிகளை திருப்பியர்களும் என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தரலும் உயர்த்தொகு பேரன்பை காண்பித்தரலும் உம்முடம் நான் அடைக்கலும் உம்முடம் அடைக்கலும் புகுவோரை அவளுடைய எதிர்களிடமிருந்து முது வளக்கரத்தால் ஒடிவிப்பவர் நீரே ஆகவே ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் என் துன்பத்தில் வேதனையில் என்னுடைய தேவைகளை புரிந்து பரிவிறக்கத்தோடு கனிவிறக்கத்தோடு என்னோடு செயலாற்றவராக இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள இன்று நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் அவர்களே டாக்டர் யோசித்து பாபு உண்மையிலே என்னுடைய நெருக்கடி வேலை என் துன்ப நேரத்தில் இல்லாமை ஏழாமை இருக்கிற இப்படி மணி நேரத்தில் உண்மையிலேயே ஆண்டவரை நான் நோக்கி கூப்பிடுகிறேனா அவருக்கு முதன்மையான அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்றேன்னா யோசி பார்ப்போம் போய் நேருக்குறோம் ஒரு கல்லில் வந்து என் கல் என் கால் அடிச்சு அடிச்சு ஒரு நகம் பேத்துக்கு ரத்தம் வருது உடனே என்ன சொல்லுவோம் உடனே என்ன சொல்லுவோம் உடனே உடனே ஐயோன்னுவோம் இல்லை அம்மா என்னுவோம் இல்லை ஒரு சில வந்து இயேசுவேன்னு சொல்லுவோம் இல்லையா இல்லையா அப்படி பல நேரங்களில் அப்படி ஒரு ஏற்படுகிற அந்த ஒரு நெருக்கடி நேரம் அந்த ஒரு துன்ப நேரத்தில் கூட பல நேரங்களில் நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவது கிடையாது ஒரு சிலர் வந்து கூப்பிடுவோம் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அவன் கல்லை எட்டு வச்சுட்டு எவன்டா அவன் கேட்ட மாதிரி திட்டிட்டு போவோம் அவன் இப்போ தான் கவர்மெண்ட் ஞாபகம் வரும் அப்போ தான் போட்டவன் ஞாபகம் வரும் எல்லாம் ஞாபகம் வரும் அப்போ உண்மையிலேயே நம்ம அந்த ஆபத்து நேரத்தில் அந்த ஒரு துன்பத்து நேரத்தில் பல நேரங்களில் யாரை கூப்பிடணுமோ அவங்க கூப்பிடுவது கிடையாது இது நம்முடைய இதுதான் இன்றைய முதல் இன்றைய நட்சதி வாசகத்தில் பார்க்குறோம் நட்சதி வாசகத்தில் ஆண்டவர் வந்து மண அங்கே இறங்கரை பார்க்குறாரு மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க காலையிலேருந்து சாய்ந்தரம் அங்கே இருக்கிறாரு அவங்களை குணப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு சீடர்கள் வந்து உடனே வந்து ஆண்டவோட சொல்கிறோம் ஆண்டவர் இவங்களாம் அனுப்பிவிடுங்க மாலை நேரமாகிறது பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் ஏதாவது சாப்பாடுக்கு எதை வாங்கிட்டோம் ஆண்டை சொல்ல இல்லை இல்லை நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க நீங்களே சாப்பாடு கொடுங்க உடனே அந்த என்ன சொல்றாங்க எங்களிடம் ஐந்து அப்பங்கள் இருக்கிறது ரெண்டு மீன்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் எங்களிடம் இல்லை இதை எங்களிடம் வேற எதுவும் இல்லை அந்த பையன் என்ன சொன்னான் அப்பா எல்லாத்தையும் பயன்படுத்திட்டேன் இல்லை வேற ஒன்றும் இல்லை இதோட பெரியவர் அங்கே இருக்கிறாரு ஆண்டவர் அங்கே தான் இருக்கிறார் அந்த உணவை கொடுக்கிறவர் தான் இருக்கிறார் உன் கடவுளாக ஆண்டவர் படைத்தவர் தான் இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசுவ உங்களுக்கு எதுவும் ஞாபகத்து வரல அவங்க எதுவும் நினைக்கல ஆனால் சொல்கிற நீங்களே உணவு கொடுங்க அவர்களுடைய இந்த இயலாமை அவர்களுடைய அந்த பலவீனம் இல்லாமை இதுதான் ஞாபகம் வருது இது நம்ம மக்களுக்கு அதிகமாக ஞாபகம் வரும் எப்போ வந்து கோயிலுக்கு எதாவது கேட்டால் உடனே எல்லாமே இது ஞாபகம் வரும் ஏதாவது அடுத்தவங்க ஏழைகளுக்கு எதாவது கொடுக்கணும் கேட்டால் உடனே ஞாபகம் வரும் எப்படி ஞாபகம் நினைக்கிறீங்க வீட்டில் எல்லோரும் வந்து ஒரு இப்போ எது இருக்குதோ இல்லையோ செல்ஃபோனு கண்டிப்பாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு அந்த செல்ஃபோனுக்கு ஒரு முந்நூறுபாவது ரீசார்ஜ் பண்ணுவோம் வீட்டில் ஒரு நாலு பேர் இருந்தால் நிச்சயமாக நாலு செல்ஃபோனுக்குது நாலு பேர் வந்து பண்ணம் இருக்கிறாங்க அப்போ ஏறக்குறையோ ஒரு ஆயிரம் ரூபா கிட்டே எல்லாம் அந்த குடும்பமாக சேர்ந்து செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுவோம் இல்லையா கோயிலுக்கு சந்தாவா இன்னும் ஒரு நூறுரூவா ஏற்றி கொடுன்னு கேட்டு பாருங்களேன் அப்போ தான் ஆயிரம் ரூபா கடன் வாங்கி ஓடணும் போனோம்னு ஞாபகம் வரும் அப்போ தான் வந்து லோன் எடுத்தது ஞாபகம் வரும் அப்போ தான் ஐயோ நீங்கள் வேறு ஏற்கனவே எங்கே இருக்கிற கடனே வந்து எக்கச்சக்கமாகுது இப்படி எத்தனை இல்லாம இயலாமை பற்றி அப்படியே வரிசையாக நமக்கு வரும் இந்த ஆலய பாடல் ஒன்றுக்குது எனக்கு வந்து இந்த பாட்டை கேட்டாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சிரிப்பு வரும் என்ன பாட்டு சொன்ன உன்னிடத்தில் என்ன இல்லை அந்த பாட்டை ஆரம்பிக்குது இது ரொம்ப எல்லாம் உருகி உருகி பாடுவாங்க அந்த பாட்டு உன்னிடத்தில் என்ன இல்லை சரிதான் அவர்கிட்ட என்ன இல்லை எல்லாம் தான் இருக்குது அவர்கிட்ட அடுத்த எவ்வளோ பெரிய போய் அடுத்த லைனில் என்னிடத்துல ஒன்றும் இல்லை ஒன்றும் கூட ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிறான் அதுவும் எல்லாம் டச் ஃபோன் தான் பாதி பேர் வச்சுக்கிறான் ஆனால் என்ன போய் என்கிட்ட ஒன்றுமே இல்லை எவ்வளோ அபாண்டமாக ஆர்டர் கூட போய் சொல்கிறோம் நம்ம உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்ன இல்லை உங்ககிட்ட எல்லாம் இருக்குது ஆனால் என்கிட்ட எதுவுமே கிடையாது பஞ்சபரதேசி நான் எதுவுமே குடும்பம் கிடையாது வீடு கிடையாது சொத்து கிடையாது ஒன்று கிடையாது ஒரு நகை கிடையாது நின்ட்டு எதுவுமே கிடையாது அது அப்படி உடனே வந்து என்னட்டு இல்லை சரி அடுத்து இயேசு உன் இயேசு உன் பாதத்தில் காணிக்க நாய் வைக்க ஏந்தொன்றும் சொந்தம் இல்லை எனக்கு சொந்தமான எதுவுமே இல்லை உன் பாதத்தில் காணிக்க வைக்கணும் ஆசை எனக்கு ஆனால் உன் பாதத்தில் காணிக்க வைக்கணும் ஆசை ஆனால் சொந்தம்னு சொல்ல ஒன்றுமே இல்லை வீடு கிடையாது ஒரு நகை கிடையாது வீட்டில் பூட்டி வச்சுக்கிற பணம் கிடையாது பேங்க்கில் வச்சுக்கிற பத்திரம் வச்சுக்கிறோம் அந்த பணம்னால் எதுவும் சொந்தம் கிடையாது இப்போ எவ்வளோ துறவு வாழ்க்கை இல்லை எல்லாமே திறந்து போனால் மக்களாக இருக்கிறோம் சொந்தம்னு சொல்லிக்க எதுவுமே இல்லை அது எப்போ எப்போ பா பாடுவோம் நல்ல நகையெல்லாம் போட்டிக்கின்னு நல்ல புது போடலாம் கட்டிக்கினு அல்லது நல்லா வந்து சும்மா பிரேஸ்லெட்டு செயின்லாம் மாட்டிக்கின்னு ஆண்டு முன்னாடி உட்காந்து ஆண்டோட பிரச்சினத்தில் உக்காந்துக்கணும் காணிக்க நேரத்தில் பாட்டு போடுவோம் என்ன பாட்டு இந்த பாட்டு தான் பாடுவோம் எனக்கு என்று எதுவும் இல்லை சொந்தம் என்று எதுவும் இல்லை எவ்வளோ அப்பட்டமான போய் ஆண்ட அப்போது என்ன அர்த்தம் நம்ம பாடும் போது என்னத்தை பாடுறோன்னு தெரியாது உணர்ந்து பாடுற தெரில சரி அது பரவாயில்ல அது சொல்லிட்டாங்க ஏதுன்றும் சொந்தம் இல்லை சரி விட்டுறலாம் பாவம் இல்லை அது பரதேசியெல்லாம் நம்ம எல்லாம் விட்டுறலாம் அடுத்து பாவம் செய்தே என்னத்தை சுத்தம் இல்லை தான் உண்மையாக சொல்கிறாங்க பாவம் செஞ்சுட்டு எண்ணத்தில் சுத்தம் இல்லை ரைட்டு சரி அதுவும் கரெக்டு தான் அதுதான் கோயிலுக்கு வந்துக்கிறோம் அதுதான் நான் அவர் கழுவுனதுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்கோம் அதனால அது ஓகே அக்செப்டட் அடுத்து சேன்ஸ் பாருங்கள் கண்களை நான் தந்திருப்பேன் கண்களுக்கோ பார்வை இல்லை கண்களை நான் கொடுத்துட்ருப்பேன் ஆனால் அந்த கண்ணுக்கு பார்வை இல்லை ஆ ஏன்னா நல்ல பார்வை இல்லை அதனால் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க போலது ஒருவள பார்வை இல்லாமல்னா யாரும் கிடையாது ஒரு அங்கே அவ்வளோ கெட்ட பார்வை அதான் நான் தரமாட்டேன்னுட்டாங்க அது தரமாட்டேன்ட்டாங்க அடுத்து இறைவன் பார்த்து உள்ளத்தை நான் வைத்திருப்பேன் உள்ளத்தை கொடுத்துருப்பேன் உள்ளத்தில் ஞானம் இல்லை உள்ளத்தில் ஞானம் கிடையாது அதனால் உள்ளம் கொடுக்குறான்னு பார்த்தேன் அந்த உள்ளத்தை கூட ஞானம் இல்லை அதனால் வேற ஒருத்தர் கொடுத்துட்டேன் அதனால் உங்களுக்கு இல்லை வேறு எங்கேயோ வச்சுக்கிறேன் பணத்தை மலை வச்சுக்கிறேன் பொருள் மலை சொத்து மிளகுது என் உள்ள என் புரண்டி மிளகுது என் பிள்ளைங்க மிளகுது உங்கள் மலை இல்லாண்டவர் ஏன்னா அது பாவமான உள்ளம் உங்களுக்கு கிடையாது மற்றவங்கெல்லாம் கொடுத்து பங்கு போட்டு கூறு போட்டு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு கிடையாது கண்ணீரும் கண்ணீர் இல்லை கண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்போ எதுவுமே கொடுக்க மாட்டோம் கண்ணில கொடுக்க மாட்டேன் உன் பாவத்தை கொடுக்க மாட்டேன் உள்ளத்தை கொடுக்க மாட்டேன் கண்களில் கொடுக்க மாட்டேன் எதுவுமே எதுவுமே சொந்தம்னு சொல்லி ஒன்று எதுவும் தரமாட்டேன் ஆனால் அடுத்த சேன்ஸாக பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க நெஞ்சுக்குள்ளேயே வந்துடு எதுவும் தரமாட்டாரா அவர் இவர் நெஞ்சுக்குள்ளே யார் வரணும் அவர் வந்துடணும் அடுத்த நிம்மதியை கொடுக்கணுமா இவர் எதுவுமே கொடுக்காமல் எல்லாத்தையும் சுருட்டி மடக்கி வச்சுக்கிணு அன்றவர்கிட்ட பொய்யா எல்லாத்தையும் புருடாக விட்டுக்கிட்டு சொல்லிவிட்டு நெஞ்சுக்குள்ளேயே நீ வந்துடணும் ஆனால் நிம்மதியை கொடுக்கணும் எனக்கு நான் பணத்து மேலே ஆசை வச்சுருப்பேன் பொருள் மேலே ஆசை வச்சுருப்பேன் எல்லாத்தையும் அடுத்தவங்க சுத்த கூட மடக்கி வச்சிருப்பேன் அடுத்தவங்கட்டு ஒரு ஒரு அடிக்காக வந்து சண்டை போட்டு கோர்ட்டு வெள்ளம் போயிருப்பேன் ஆனால் நிம்மதியை மட்டும் நீ கொடுத்துடணும் நிம்மதியை எனக்கு கொடுத்துட்டு நேசிக்க வந்த என் நெஞ்சத்தை நீ சுத்தம் நீ சுத்தம் செய்யணும் நான் கொடுக்க மாட்டேன் நீயே முடிஞ்சால் சுத்தஞ்சு பண்ணிக்கோ அடுத்தது அடுத்தது என் நெற்றிக்கு முத்தம் கூடு ஓசியில் எப்படி பாருங்க ஆ எதுவுமே இல்லாமல் அவர் உடனே என்ன வேணுமா நீங்கள் வந்து என் நெற்றியில் வந்து அப்படியே என் புல்லா ஐயோன்ட்டு அப்படியே அடர்வணித்து முத்தம் கொடுக்கணுமா கடைசியில் நீயே என்னை காணிக்கையாக பேச்சு கொடு காணிக்க யார் நீ கொடுத்துருவே நான் கொடுத்துட்றேன் நான் எதுவும் வெறுங்கையன் வந்துக்கிறேன் வீசிகனு வந்துக்கிறேன் அதனால் காணிக்கை எதுவும் ஒருத்தனும் வரல என்ன பண்ணு நீ எதாவது கொடுத்தினா வேணால் நான் கோயிலுக்கு கொடுக்குறேன் ஏழைகளுக்கு கொடுக்குறேன் இந்த பாட்டு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள கோபம் வரும் சிரிப்போம் எவ்வளோ அப்பட்டமான போய் சொல்லி பாட்டு பாடி ஆண்டவாடி ஆமாத்தையும் பார்க்குறோம் நம்ம எல்லாம் அப்போ என்ன நேரத்தில் என்ன உணர்ந்து நம்ம உப்பு கொடுக்குறோன்னு தெரில குறைந்தபட்சம் எதுவும் இல்லையா ஆண்டவர் நான் பாவத்தை கொடுக்குறேன் கொடு அதையாவது கொடுத்துரு அது பாவத்தை கொடுக்காமல் சுத்தம் செய்யணுன்னு அப்படி சுத்தம் செய்கிறது அப்போ இப்படி வந்து அந்த பாடல் எனக்கு அப்போ அதில் நம்முடைய முக்கால்வசம் நம்முடைய மக்களுடைய நிலைமை நினைவுகள் சுந்தனி எப்படி இருக்குதுன்னா எங்களை ஒன்றுமே இல்லை என்னோட ஒன்றுமே இல்லை நாட கொடுக்க ஒன்றுமே கிடையாது அடுத்தவர் கொடுப்பது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பலவீனங்கள் இல்லாமல் பற்றி யோசித்து எப்போ கடவுளுக்கு என்று வரும் பொழுது ஏழைகளுக்கு என்று வருது இதை தான் யோசித்து யோசித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்தி கொண்டு இருக்கிறோம் சீடுகளாக அதான் செஞ்சாங்க சீடுகளும் அதான் செஞ்சாங்க ஆடவர்கிட்ட எங்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவர் இந்த ஐந்து அப்போ ரெண்டு மீனை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆண்டவர் என்ன தான் சொன்னார் சரி அதை கொண்டு வா முதல்ல அதை கொண்டு வா அக அடுத்து என்ன செய்யணும் ஒப்புக்கொடு அன்புக்கரியவர்களே ஆண்ட சொல்கிறார் ஒப்புக்கொடு உங்கள்கிட்ட இல்லையா பரவாயில்ல உன் இல்லாமல் தான் உண்மையாக இருக்குதா ஒப்புக்கொடு நீ ஒன்றுமே இல்லாமல் உனக்குன்னு சொந்த யுதம் இல்லாமல் இருக்கிறியா ஒப்புக்கொடு நீ வேதனையோடு இருக்கிறாய் ஒப்புக்கொடு பாவத்தோடு இருக்கிறாயா ஒப்புக்கொடு உனட துன்பத்தில் இருக்கிறாயா ஒப்புக்கொடு உறவு உறவுகள் இல்லாமல் இருக்கிறதா ஒப்புக்கொடு அனாதையாக இருக்கிறாயா ஒப்புக்கொடு அகய் ஒப்பு ஆண்டவ சொல்றாரு கொண்டு வா என் கொண்டு வா அது சிறியதாக இருக்கலாம் அது ஒன்று நீ நினைக்கிற ஒன்று இருக்கலாம் ஏழை உதவியை ஒன்றும் கிடையாது ஏழை கைப்பண்ணுகிட்ட ஒன்றும் கிடையாது அது அவ ஒன்றும் கிடையாது பிழைப்பு ஒன்றும் கிடையாது இந்த சாரி பாவத்தில் வாழ்ந்த கைமின் ஒன்றும் கிடையாது ஒரு சிறங்கை மாவு இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது என் மகனுக்கும் எனக்கு மட்டும்தான் ஒரு சின்ன அப்ப ரொட்டி சாப்பிட்டா அவளை நாங்களும் சாப்பாண்டிதான் ஒன்றும் இல்லை அங்கேயும் ஒன்றும் கிடையாது இப்படி ஒன்றும் இல்லை என்பது தான் ஆண்டவர் கேட்கிறார் உன் மலைபின் நினைக்கிறாயே அது ஆண்டரவு கிட்ட கொடு இல்லாமல் என்று நினைக்கிறாய் அது ஆண்டரவு அவர் உன்னை அதிசயமாய் மாற்றுவார் நீ ஒப்பு கொடுக்குற பொழுது அதிசயம் நடக்கும் அதை அவர் ஒப்படைக்கிற பொழுது பொழுதுதான் அங்கே அற்புதம் நடக்கும் அப்போ ஏன் நம்ம இடத்துல அதிசயம் அற்புதம் நடப்பதில்லைன்னா நாம் அவர் நம்பி அவர்கிட்ட கொடுக்கறது கிடையாது திருப்பாடல் முப்பத்தி ஏழு ஐந்து முப்பத்தி ஏழு ஐந்தில் வந்து சொல்லப்படுது வாசிப்போம் ஆண்டவரை நம்பு நலமானதை செய் நாட்டிலே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவர்களில் மகிழ்ச்சிக்குள் உன் உள்ள உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் வழியை அவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்புகிற அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் அவ இல்லாமல் இயலாமை துன்பம் நெருக்கடி உன்னுடைய அனாதை என்று போன்ற இன்னும் நிர்கதி அல்லது கைவிடப்பட்ட நிலை காட்டி கொடுக்கப்பட்ட நிலை அவமானம் அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறாயா அன்றவர் சொல்கிறார் நீ அவரிடம் அவற்றையெல்லாம் விடு அவரையே நம்பியிரு நம்பியிரு அவர் உன் சார்பில் செயலாற்றுவார் அதிசயங்கள் செய்வார் அற்புதம் அற்புதம் அது அதிசயம் அப்போதான் அற்புதம் நடக்கும் ஏன் அன்புக்கிறேங்களே அவர் இந்த உலகத்தை விட இருக்கிறார் நம்முடைய யோவான் முதல் திருமுகம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நாம் அதே வாசிக்கிறோம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் உங்கள் உங்களுள் இருக்கிறவர் இந்த உலகில் இருக்கும் அந்த எதிர்கரிசை விட பெரியவராக இருக்க ஆண்டவன் பெரியவர் மிகப்பெரியவராக இருக்க உன் உன் தேவைகளை உன் உணர்வுகளை உணர்ச்சிகளை உன் சந்திக்கிற கடவுளாக இருக்கிறார் அடுத்ததாக நம்ம வந்து மத்தியினர் செய்தி பனிரெண்டாவது பிரிவு ஆறுலே வா வாசிக்கிறோம் சொல்கிறார் இங்க இருக்கிறவர் இந்த கோயிலை விட பெரியவராயிருக்கிறார் இருக்கிறவர் கோயிலை விட பெரியவராக இருக்கிறார் என்று அதே போல அதே அந்த பனிரெண்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராவது வசனம் இங்கே இருக்கிறவர் யோனாவை விட பெரியவராக இருக்கிறார் இறைவாக்கம் யோனா அறிவிப்பை கேட்டு நினைவு மக்கள் மனம் திரும்பினாங்க ஆனால் அவரை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் சொல்கிறார் அடுத்து அதே வந்து நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறாரு இங்கே இருக்கிறவர் சாலமோனியோட இருக்கிறார் சாலமோனோட பெரிய அரசர் அந்த ஞானி அவரை விட பெரியவராக இருக்கிறார் உன்னோடு இருக்கிறார் இங்கே இருக்கிறாரு என்று தன்னை பற்றி ஆண்ட சொல்கிறார் பவுண்டு எவ்வளோ பெரியவராய் என்னோடு இருக்கிறார் அதுதான் அவர் சிடர்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அதே போல் வந்து யோமன் சொல்கிறார் நேற்று தான் நம்ம யோகனை பற்றி திருமுழுக்கு யோவனை பற்றி தியானித்தோம் அவருடைய மிதியடி வாரை கூட அவளுக்கு எனக்கு தகுதி இல்லை வந்து மத்திய மூன்று பதினொன்று வாசிக்கிறோம் அவருடைய அடி வார்க்கை கூட அழுக்க அவ்வளோ பெரியவர் அவ்வளோ உன்னதமானவர் அவ்வளோ அதிசயமானவர் அவ்வளோ அற்புதமானவர் உன்னோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் அன்புக்கு இந்த ஒரு இந்த நம்பிக்கை இந்த ஒரு ஒப்புக்கொடுத்தல் அவரை நம்பி ஒப்பு கொடுப்பது அந்த பரிவ இறக்கம் கொண்டு அந்த கடவுளை நம்பி ஒப்புக் கொடுப்பது இவ்வளோ பெரியவராகி மகிமை மிகுந்தவராய் இருக்கிறவரை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைப்பது வாழ்வின் காரியங்களை ஒப்படைப்பது ஆனால் அன்புக்கு அதே நேரத்தில் திருத்துவதற் பணிகள் மூன்றாம் அதிகாரம் மூணுலேருந்து எட்டு உள்ள இந்த வசனங்களை வாசிக்கிறோம் திருத்துவதற் பணி மூன்று மூணுலேருந்து எட்டு ஆண்டவ இசு இருக்கும்போதெல்லாம் சீடர் என்ன பண்ணாங்க அவரை வந்து கண்டுக்கல அவரை பற்றி விட்டாங்க ஆனால் ஆண்டவ ஈசு இல்லை இறந்துட்டார் உயிர்த்துட்டார் தூயாவி வந்த பிறகு என்ன நடக்க பாருங்க அவர் கோவிலுக்கு சென்று பேதரும் யோவானும் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது போது பேதுருவியும் யோமான பார்த்து பிச்சை கேட்டார் பேதுரையும் யோமானும் அவர் உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினார் அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அவள் அவளோடு நோக்கினார் பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடம் இல்லை இங்கேயும் சொல்கிறாங்க என்கிட்ட இல்லை அங்கே என்ன சொன்னாங்க அவங்கள்ட ரெண்டு ஐந்து அப்போ ரெண்டு மீனத்தை எங்களோட ஒன்றும் இல்லைன்னாங்க இங்கேயே சொல்கிறாங்க எங்கிட்ட ஒன்றும் இல்லை திருப்பி சொல்கிறாங்க இவங்க எங்களிடத்துல பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் நாசரித்து ஏசு கிறிஸ்தின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி வழக்கை தூக்கி பிடித்து உடனே அவர் எழுந்து துள்ளி கொதிக்க தொடங்கினார் கடவுளை போற்றினார் அப்போ ஆண்டவயேசு பெரியவர் அவ்வளோ பெரியவர் எங்கிட்ட பொண்ணு பொன் வெள்ளி அல்லது எந்த சொத்து பத்த இல்லைன்னு கூட வரலை எங்களோட மிகப்பெரியவர் பெரியவர் அதிசயம் செய்கிற அற்புதம் செய்கிற கடவுள் எங்கூட இருக்கிறார் அது எப்போ உணர்ந்து கொள்கிறார்கள் ஆண்டவேசு இல்லாத போது சிலர் உணர்ந்து கொண்டுகிறார்கள் அவங்களோ பெரிய அற்புதத்தை அது செய்து அவங்களால செய்ய முடியாது நான் கன்புக்கறிங்களேன் நாம் யோசத்தை பார்ப்போம் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை இப்போ ஏற்பட்ட அந்த மக்களுடைய தேவை அணர்ந்து உணவு கொடுத்த அந்த கடவுளுடைய அந்த பறிவை நம்மால் உணர முடிகிறதா தாகமாக இருப்பவர் எங்கிட்ட வாங்க சோர்ந்து போய் இருக்கிறவங்களே எங்கிட்ட வாங்க விரக்தியில் இருப்பவங்க எங்கிட்ட வாங்கன்னு சொல்கிற அந்த கடவுளுடைய அந்த உண்மையான அந்த பறிவை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா அல்லது அவருடைய வல்லமை அவருடைய ஆசுர் அவருடைய ஆற்றல் அவர் அதிசயம் அற்புதம் செய்கிற காரியங்களை நான் உண்மையிலே விசுவசிக்கிறேன் நம்புகிறேனா அவர் என்னோடு இருக்கிறார் என்று நம்புகிறேனா அப்படி இருந்தால் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுல் சொல்வது போல சொல்லலாம் என் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது அப்போ ஏற்பட்ட ஆண்டவருடைய அன்பில் என்னை பிரிக்க முடியாது அவர் கொடுத்த அந்த அருள் அவருடைய அவருடைய அந்த அன்பு இனிமேல் பொழியப்பட்டிருக்கிறதுனால என்ன இந்த பசியோ பட்டினியோ நோவோ சாவோ எந்த ஆள்பவர்களோ அல்லது ஆட்சி இல்லாதவர்களோ பெரிய வானத்துவதர்களோ யாராக இருந்தாலும் சரி யாரும் என்னை பிரித்து விட முடியாது ஆண்ட அன்பில் இருந்து என்னை பிரிக்கவே முடியாது என்று பவுல் சொல்லுகிறார் அது நம்மால் சொல்ல முடியும் அகன் பாந்தவர்களே நம்மோடு இருக்கிற பெரியவராக இருக்கிறார் நம்மோடு இருக்கிற வரிவுள்ளவராக இருக்கிறார் நம்மோடு இருக்கிற ஆற்றல் அதிசயம் உள்ளவராக இருக்கிறார் நம்மோடு இருக்கிற அதி அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் நாம் செய்வதெல்லாம் ஒன்றுதான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் நம்பி அவரை கூப்பிடுவோம் நம்பி அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்போம் வாழ்வின் காரியங்களை ஒப்படைப்போம் அவர் நமக்காய் செயலாற்றுவார் அதிசயம் செய்வார் அற்புதம் செய்வார் ஆமேன்